சங்க இலக்கியம் எட்டுத்தொகை நூல்கள் இதற்கான கேள்விபதிகள் எட்டு தொகை நூல்களின் மற்றொரு பெயர் என்ன பதில் என் பெருந்தொகை எட்டு நூல்களில் உள்ள செய்யுள்களின் எண்ணிக்கை பதில் இரண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி இரண்டு எட்டு நூல்களில் கடவுள் வாழ்த்து உட்பட பாடல்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு எட்டு தொகை நூல்களில் அகப்பொருள் பற்றியன எத்தனை பதில் ஐந்து நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு களித்தொகை அகநானூறு எட்டு தொகையில் புறம் பற்றிய நூல்கள் எத்தனை பதில் இரண்டு புறநானூறு பதிற்று பதிற்றுப்பத்து அகமும் புறமும் கலந்த எட்டுத்தொகை நூல் எது பதில் பரிபாடல் நானூறு பாடல்கள் கொண்ட எட்டுத்தொகை நூல்கள் எத்தனை பதில் நான்கு நற்றினை குறுந்தொகை அகநானூறு புறநானூறு பதிக முன்னோடியாக அமைந்த எட்டு தொகை நூல்கள் யாவை பதில் ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பாவால் பெயர் பெற்ற நூல்கள் எத்தனை பதில் கலித்தொகை பரிபாடல் எண்ணிக்கையால் பெயர் பெற்ற எட்டு தொகை நூல்கள் எத்தனை பதில் இரண்டு ஆசிரியப்பாவால் பாவால் அமைந்த எட்டு தொகை நூல்கள் எத்தனை பதில் ஆறு முழுமையாக கிடைக்கும் எட்டு தொகை நூல்கள் எத்தனை பதில் நான்கு நற்றிணை குறுந்தொகை கலித்தொகை அகநானூறு நானூறு பாடல்கள் அடங்கிய எட்டு தொகை நூல்கள் யாவை பதில் நான்கு நற்றிணை குறுந்தொகை அகநானூறு புறநானூறு பகுதியும் இறுதியும் கிடைக்காத எட்டு தொகை நூல்கள் யாவை பதில் இரண்டு பதிற்றுப்பத்து பரிபாடல் நற்றினியை தொகுப்பித்தவர் யார் பதில் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி நற்றிணியை தொகுத்தவர் யார் பதில் தெரியவில்லை குறைவான அடிகளோ அதிக அடிகளோ இல்லாமல் இடைநிகரான அடிகளை கொண்டு இருப்பதால் நற்றினை எனப்பட்டிருக்கலாம் என்றவர் யார் பதில் டாக்டர் நா சஞ்சீவி நற்றினை பாடல் எண்ணிக்கை எத்தனை பதில் நானூறு ப்ளஸ் ஒன்று நானூற்றி ஒன்று நற்றினை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை யாது பதில் நூற்றி எண்பத்தி ஏழு நற்றினை அடிவரையறை பதில் ஒன்பது டு பன்னெண்டு நற்றிணையில் எத்தனை மன்னர்கள் குறிக்கப்படுகின்றனர் பதில் பத்து நற்றினையில் தொடரால் பெயர் பெற்ற புலவர்கள் எத்தனை பேர் பதில் ஐந்து கொட்டம்பலவனார் தும்பிசேர்கீரனார் விழிக்கண் பேதை பெருங்கண்ணனார் தேய்புரி பழங்கயிற்றனார் தனிமகனார் நற்றினையில் பாடிய புலவர்களின் எண்ணிக்கை பதில் ஒன்பது குறுந்தொகை எவ்வாறு சிறப்பிக்கப்படுகிறது பதில் நல்ல குறுந்தொகை குறுந்தொகை நானூறு குறுந்தொகை பாடல்களின் எண்ணிக்கை பதில் நானூறு ப்ளஸ் ஒன்று நானூற்றி ஒன்று குறுந்தொகை அடி எல்லை பதில் நானூற்று எட்டு குறுந்தொகையில் ஒன்பது அடி உள்ள பாடல் எது பதில் முன்னூற்றி ஏழு குறுந்தொகையில் பாடல் இயற்றிய புலவர்கள் எத்தனை பேர் பதில் இருநூற்றி மூன்று குறுந்தொகையை தொகுத்தவர் யார் பதில் பூரிக்கோ குறுந்தொகையை தொகுப்பித்தவர் யார் பதில் தெரியவில்லை முதலில் தொகுக்கப்பட்ட நூல் எது பதில் குறுந்தொகை குறுந்தொகையில் வரலாற்று பதிவுகள் உள்ள பாடல்கள் பாடிய புலவர் யார் பதில் பரணர் குறுந்தொகையில் உரையாசிரியர்களால் மேற்கோளாக எடுத்தாளப்பட்ட பாடல்களின் எண்ணிக்கை பதில் இருநூற்றி முப்பத்தி ஆறு திருவிளையாடற் புராணத்தில் தருமி வரலாற்றை அறிய உதவும் பாடல் பதில் குறுந்தொகை கொங்குதேர் வாழ்க்கை குறுந்தொகையில் அதிக பாடல் பாடிய பின்பார் புலவர்கள் பதில் நன்னாகையார் வெள்ளி வீதியார் குறுந்தொகையில் பாடல் இயற்றிய புலவர்களில் பெயரோடு பெயர் பெற்ற புலவர்கள் பதில் நான்கு அல்லூர் நன்முல்லையார் அரிசில் கிழார் கூடலூர் கிளார் மதுரை நல்வெள்ளியார் குறுந்தொகையில் தொழிலால் பெயர் பெற்ற புலவர்கள் எத்தனை பேர் பதில் மூன்று ஆசிரியன் பெருங்கண்ணனார் கொல்லன் அழிசி வல்வன் பெருஞ்சாத்தனார் குறுந்தொகையில் தொடரால் பெயர் பெற்ற புலவர்கள் எத்தனை பேர் பதில் பதினெட்டு அணிலாடு முன்றிலார் குப்பை கோழியார் வில்லக விரலினார் விட்ட குதிரையார் மீனெறி தூண்டிலார் நெடுவிண்ணிலவினார் குறுந்தொகையில் வடமொழி பெயர் கொண்ட புலவர்கள் பதில் ஆறு உருத்திரன் சண்டிலியன் உலோச்சன் மாதிரத்தன் பௌத்திரன் பிரமந்தன் தொடரால் பெயர் பெற்றவர்கள் மிகுதியும் உள்ள நூல் எது பதில் குறுந்தொகை ஐங்குறு நூரை தொகுப்பித்தவர் யார் பதில் யானை கட்சே மாந்தரஞ்சேரல் பெருவழுதி ஐங்குறுநோரை தொகுத்தவர் யார் பதில் கூடலூர் கிளார் ஐங்குறுநூறு பாடல்களின் எண்ணிக்கை பதில் ஐநூறு ப்ளஸ் ஒன்று ஐநூற்றி ஒன்று ஐங்குறுநூறு அடிவரையறை டு ஐந்து ஐங்குறு நூற்றை பாடிய புலவர்கள் பதில் ஐந்து புலவர்கள் ஐங்குறுநூறு பதிகம் சதகத்திற்கு முன்னோடி திணைக்கு ஒரு புலவர் பாடியுள்ளனர் ஐங்குறு நோற்றில் மருதம் பாடிய புலவர் யார் ஓரம் போகியார் ஐங்கிரு நோற்றில் நெய்தல் பாடிய புலவர் யார் அம்மோனார் ஐங்கிரு நோற்றில் குறிஞ்சி பாடிய புலவர் யார் பதில் கபிலன் ஐங்கிரு நோற்றில் பாலை பாடிய புலவர் யார் பதில் ஓதலாந்தையார் ஐங்கிரு நோற்றில் முல்லை பாடிய புலவர் யார் பதில் பேயனார் ஐங்குறு நோற்றில் அந்தாதித் தொடையில் அமைந்த பத்து எது பதில் தொண்டிப்பத்து ஐங்குறு நூற்றில் முதல் பத்து எது பதில் வேட்கை பத்து பத்து பாடல்களிலும் முதல் அடியும் மூன்றாவது அடியும் ஒன்றாக இருக்கும் பத்து எது பதில் வேட்கை பத்து தோற்றவர் புல்மேயைச் செய்த வரலாற்றைக் காட்டும் நூல் எது பதில் ஐங்குறு நூறு களித்தொகையை தொகுப்பித்தவர் யார் பதில் நல்லந்துவனார் களித்தொகையை சிறப்பிக்கும் வரிகள் பதில் கற்றறிந்தார் எந்தும் களி கண்ட கண்டகளி நனி ஆர்வம் பொங்கும் களி களித்தொகை பாடல் எண்ணிக்கை பதில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ப்ளஸ் ஒன்று நூற்றி ஐம்பது பாடிய புலவர்களின் எண்ணிக்கை பதில் ஐந்து கலித்தொகை அடிவரையறை பதில் பதினொன்று டு எண்பது களித்தொகையில் பாலையை பாடியவர் யார் பதில் பெருங்ககுங்கோ களித்தொகையில் குறிஞ்சி பாடலை பாடியவர் யார் பதில் கபிலன் களித்தொகையில் மருதம் பாடியவர் யார் பதில் மருதன் இளநாகனார் கலித்தொகையில் முல்லை பாடியவர் யார் பதில் நல்லுருத்திரன் களித்தொகையில் நெய்தல் பாடியவர் யார் பதில் நல்லந்துவனார் ஓரங்கு நாடகம் போன்ற அமைப்பினை கொண்ட சங்க இலக்கியம் பதில் கலித்தொகை அகநானூரை தொகுத்தவர் யார் பதில் உருத்திர சன்மனார் அகநானூற்றை தொகுப்பித்தவர் யார் பதில் பாண்டியன் உக்கிர பெருவழுதி அகநானூற்றின் பாகுபாடுகள் யாவை பதில் மூன்று கழிற்றியானை நிறை மணிமிடை பவளம் நித்தில கோவை அகநானூறு சிறப்பு பெயர்கள் யாவை பதில் நெடுந்தொகை அருந்தொகை நானூறு அகப்பாட்டு அகநானூற்று பாடல்களின் எண்ணிக்கை பதில் நானூறு ப்ளஸ் ஒன்று நானூற்றி ஒன்று அகநானூற்று பாடல் பாடிய புலவர்களின் எண்ணிக்கை பதில் நூற்றி ஐம்பத்தி எட்டு அகநானூற்று அடி எல்லை யாது பதில் பதிமூன்று டு முப்பத்தி ஒன்று சங்க பாடல்களை இயற்றிய புலவர்களின் எண்ணிக்கை பதில் நானூற்றி எழுபத்தி மூன்று இதில் முப்பது பின்பார் புலவர்கள் யானை நிறை பாடல்களின் எண்ணிக்கை பதில் ஒன்று டு நூற்றி இருபது மணிமிடை பவளம் பாடல்களின் எண்ணிக்கை பதில் நூற்றி இருபத்தி ஒன்று டு முன்னூறு நித்தில கோவை பாடல்களின் எண்ணிக்கை பதில் முன்னூற்றி ஒன்று டு நானூறு அகநானூற்று பாலைத்திணை வைப்பு பதில் ஒன்று மூன்று ஐந்து அதாவது ஒற்றைப்படை இருநூறு வரை அகநானூற்று குறிஞ்சித்திணை வைப்பு பதில் இரண்டு எட்டு பன்னிரண்டு பதினெட்டு என்பது முடிய அகநானூறு முல்லை வைப்பு பதில் நான்கு பதினான்கு இருபத்தி நான்கு நாற்பது வரை அகநானூறு மருதம் வைப்பு ஆறு பதினாறு இருபத்தி ஆறு நாற்பது வரை அகநானூறு நெய்தல் வைப்பு பதில் பத்து இருபது முப்பது நாற்பது அகநானூற்றின் செம்பாதி பாடல்கள் அதிகம் பதில் பாலை அகனானோற்றில் தொடரால் பெயர் பெற்ற புலவர்கள் பதில் கீரனார் ஊட்டியார் தமிழரி திருமண முறையை காட்டும் பாடல் பதில் அகம் எண்பத்தி ஆறு சங்க காலத்தில் குடவோலை தேர்தல் முறை இருந்ததை காட்டும் பாடல் பதில் அகம் எழுபத்தி ஏழு பெண்கள் உப்பிற்கு விலையாக நெல்லை வழங்கியமை காட்டும் பாடல் பதில் நூற்றி நாற்பது அகனா நோட்டில் இடம்பெற்ற புலவர்களின் எண்ணிக்கை பதில் பத்து அஹ்தை அகுதை அதியம்மான் நெடுமன் அஞ்சி அத்தி ஆதிமந்தி எவ்வி எழினி உதியஞ்சேரலாதன் வளவன் தலையாளங்கானத்து சிறுவென்ற நெடுஞ்செழியன் அழுசி என்னும் சோழர் மரபு மன்னனின் தோட்டத்து நெல்லிக்கனிக்கு இயங்கும் பறவைகள் பதில் வவ்வால் நெல்லியின் புலிப்புச்சபையை நினைத்து வௌவால்கள் கனவில் என வவ்வால் கனவு காணும் அறிவியல் உண்மையை சுட்டும் இலக்கியம் பதில் நற்றினை பவ்வாளை நட்டினை எவ்வாறு சுட்டுகிறது பதில் வாவல் நெடும்பல்லியத்தை என்னும் புலவரின் பெயர் உணர்த்துவது பதில் நீண்ட பல இசைக்கருவிகள் இசைப்பவள் முடித்து திரும்பும் தலைவனை ஓரேர் உழவனுடன் ஒப்பிடும் இலக்கியம் பதில் குறுந்தொகை பகைவர் தோல்வியை குறிக்க புல் மேய்வது போல குப்புற விழச் செய்வதை பகைவர் புல் ஆர்க என்னும் அணி இடம்பெற்றுள்ள இலக்கியம் பதில் ஐங்குறு நூறு பண்டைய தமிழர் திருமண முறைகள் குறித்த அகனா நோற்றின் பாடலை பாடியவர் பதில் நல்லாவூர் கிழார் தினை உண்ண வந்த யானை குரத்தியின் பாடல் இனிமையில் மயங்கி உறங்கியதாக கூறும் இலக்கியம் பதில் அகநானூறு அகநானூறு குறிக்கும் தேர்தல் முறை பதில் குடவோலை முறை ஓகத்தூர் என்பதன் பொருள் பதில் ஓத்திர நெல் மிகுதியாக விளையும் ஓர் ஆடு கோட்பாட்டுச் சேரலாதன் பொருளாட்டத்தில் சிறந்தவன் கவர்ந்து செல்லப்பட்ட ஆடுகளை மீட்டுக் கொணர்ந்தமையான் செல்வக் கடுங்கோ வாளியாதன் தன்னை புரோசுமயக்கி என தன்னை அழைத்து கொள்வதில் பெருமை கொண்டான் பதிற்றுப்பத்தில் பாடல் முடிவில் துறை வண்ணம் தூக்கு பாடல் பெயர் குறிக்கப்பட்டுள்ளன அந்தாதியின் முன்னோடி இலக்கியங்கள் பதில் ஐங்கறுநூறு பதிற்றுப்பத்து பதிற்றுப்பத்தை பிற்காலத்து நூல் என்றவர் பதில் கே என் சிவராசப்பிள்ளை பதிற்றுப்பத்தின் ஒவ்வொரு பத்து பாடலின் இறுதியில் அமைந்திருப்பது பதில் பதிகம் பதிற்றுப்பத்து பதிகங்களின் போக்கு மெய்க்கீர்த்திகளின் போக்கை ஒத்துள்ளதாக கூறியவர் பதில் தமிழ் அண்ணல் பதிற்றுப்பத்தின் சிறப்பு பெயர் என்ன பதில் இரும்பு கடலை கைம்பெண்ணை புறநானூறு எவ்வாறு அழைக்கிறது பதில் பருத்திப்பெண்டிர் அதாவது பருத்தி நூற்கும் பெண் பரிபாடலில் குறிக்கப்படும் என் பெயர்கள் பதில் பூஜ்யம் பால் அரை பாகு ஒன்பது தொண்டு உண்ண மரம் தலைத்தால் போரில் வெற்றியிட்டும் என கூறும் இலக்கியம் பதில் பதிற்றுப்பத்து ஏறு தழுவல் குறித்து பேசும் இலக்கியம் பதில் களித்தொகை அதில் முல்லைக்களி என் தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த தேரன்னோன் யார் பதில் அதியமான் நெடுமானஞ்சி ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் இயற்கை என்றவர் பதில் இடைக்குன்றோர் கிழார் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்றவர் பதில் கணியன் பூங்குன்றனார் பாலொடு வந்து கூழொடு பெயரும் ஆடுடை இடைமகன் என பண்டமாற்று முறை குறித்து கூறும் பாடல் பதில் குறுந்தொகை நண்டின் கண் வேம்பின் அரும்பு போல இருக்கும் என கூறும் நூல் பதில் ஐங்குறு நூறு தன் பார்ப்பை தானே தின்னும் விலங்காக ஐங்குறு நூறில் குறிக்கப்படும் விலங்கு பதில் முதலை ஐங்குறு நோரில் அந்தாதி தொடையில் அமைந்த பத்து பதில் தொண்டிப்பத்து இமயம் குமரிக்கு இடைப்பட்ட இடத்தை ஆட்சி செய்தவன் பதில் இமயவரம்பன்